ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு யோகா செய்தால் யோகம் வரும். ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி, நம்ம மூதாதையர்கள் செய்த பயிற்சி, நமக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி. அஸ்கு புஸ்கு ஆசை தோசை அப்பளம் வடை நம்ம சின்ன பிள்ளைய விளையாண்ட ஒரு பயிற்சி தான். இது செஞ்சால் சளிங்கிற சனியை நம்மளை தொடவே தொடாது. சளிக்கு பிறகு தான் சனியன், அந்த சனியனுக்கு பிறகு தான் யமன், அந்த யமனுக்கு பிறகு தான் கபம், அந்த கபத்துக்கு பிறகு தான் சளி. சளி பிடிக்காமல் உடம்பு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, கட்டவரில் நாலு விரல் மேலே கையை மூடிக்கிங்க, குட்டன்னா பார் குத்து, அதே மாதிரி கையை என்ன செய்யணும், ஸ்டெமினாவாக வச்சுக்கணும். இதுக்கு பேர் ஆதி முத்திரைன்னு பேர். எந்த கை உள்ளே போதும் கவுட்டிக்குள்ளே அந்த காலை மேலே தூக்கணும் பாருங்கள். அஸ்கு நம்பர் ஃபோர் மாதிரி, புஸ்கு ஆசை தோசை அப்பளம் வடை, இது மூச்சு பரிசாக மாற்றணும். நீங்கள் கை கவுட்டிக்குள்ளே கையை போகும்போது காலை மேலத்துக்கு மூச்சு வெளியேற்றணும். காலை மாற்றும் போது மூச்சு உள்ளே போய்டும், அப்புறம் மூச்சு வெளியேற்றணும். கையை மாற்றி காலை மாற்றும் போது மூச்சு உள்ளே போகும், கவுட்டிக்குள்ளே கை போகும்போது காலை மேலே வரும், மூச்சு வெளியேறும். பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நான் 50 போட்டிருக்கேன் கண்ணை முடிக்கிட்டு. இதுக்கு பேர் தான் சிவதாண்டவன் பேர், நடராஜராசன் பேர். இப்படி தொடர்ந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் செய்தீங்க அப்படின்னா 100 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம், 100 ஆண்டுகள் ஆயிரோடு இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், 100 ஆண்டுகள் வெற்றியோடு இருக்கலாம். அதனுடைய சுருக்கம் தான் இந்த மூச்சு பயிற்சி, இந்த அஸ்கு புஸ்குன்னு சொல்லக்கூடியது. செய்து பாருங்கள், எல்லாருமே செய்யலாம். செய்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஆத்ம வணக்கம். பிரியமுடன் ஆர் ஜெய்சங்கர் நெல்லிக்குப்பம்.